இறையசுவில் அன்பார்ந்தவர்களே, குழித்துறை மறை மாவட்டம் தேனர்வி ஊடகத்தின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களே நற்செய்தி. இன்று தாய் திரு அவையானது புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவினை கொண்டாடுகின்றது. மத்தேயு நற்செய்தி 16 அதிகாரம் வசனம் 26, ஒரு மனிதன் புனிதர் ஆவதற்கான வழியை பெற்று தந்தது. ஆம், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இழந்தாரெனில் அதனால் வருகின்ற பயன் என்ன என்ற கேள்வி புனித பிரான்சிஸ் சவேரியாரை மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு எடுத்துச் சென்றது. ஸ்பெயின் நாட்டில் 1506 ஆண்டில் ஏப்ரல் 7 தேதி இந்த மண்ணில் பிறந்தார். ஒரு அரண்மனையிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தவர். பாரிஸ் நகரிலே சென்று பட்டப்படிப்பை முடிக்கின்றார். 1536 ஆண்டில் இறையியலை படிக்கின்றார். அப்பொழுது லயோலா இஞ்ஞாசியார் அவருடைய நண்பராக வருகின்றார். அவர்தான் இந்த இறை வார்த்தையை அவருக்கு எடுத்துரைக்கின்றார். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆதாயமாக்கி கொண்டாலும் உன் ஆன்மாவை நீ இழப்பாயெனில் அதனால் உனக்கு கிடைக்கும் பயன் என்ன என்பதனை சவேரியாருக்கு எடுத்துரைக்கின்றார். புனித சவேரியாரும் அந்த இறை வார்த்தையை தியானிக்கின்றார். வாழ்வில் மாற்றம் பெறுகின்றார். ஸ்பெயின் நாட்டில் தன்னுடைய செல்வ செழிப்பான வாழ்வை விடுத்து இந்திய மண்ணிலே இறைமகன் இயேசுவை நற்செய்தியாக எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய வாழ்வின் மூலமாக, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக இயேசுவை சுமந்து இந்த மண்ணில் ஒவ்வொருவருக்குமே விதைத்து சென்றிருக்கின்றார். இந்த மண்ணில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் விதையாக விதைத்து சென்றிருக்கின்றார். இம்மண்ணிலே ஒரு நற்செய்தியாளராக தன் ஆன்மாவை பாதுகாத்து உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே நற்செய்தியை தந்து உலகை வெற்றி கொண்டவராக புனித பிரான்சிஸ் சவேரியார் திகழ்கின்றார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தியிலே உயிர்த்தாண்டவர் இயேசு தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களுக்கும் காட்சி கொடுத்து உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் என்று கூறப்படுகின்றது. அன்பார்ந்த பிள்ளை, புனித சவேரியார் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுதே மீட்பு பெற்றார். ஏனென்றால் அரண்மனை வாழ்க்கையை விடுத்து இந்திய மண்ணிலே இயேசுவை அறிவித்தார். தன் வாழ்வை நற்செய்தியாகவே தந்தார். இந்த மண்ணில் கால்நடையாக சென்று இயேசுவை சுமந்து கொண்டு சந்தித்த ஒவ்வொரு நபரிலும் இயேசுவை கொடுத்தும் இயேசு இருப்பதை கண்டுணர்ந்தும் நல் எண்ணத்தோடும் நல் செயல்பாட்டோடும் ஒரு நற்செய்தியை நல்வாழ்வை தரக்கூடியவராக, ஒவ்வொரு மக்களையும் பெறக்கூடியவராக இயேசுவோடு இணைய அழைத்து செல்கின்றார். இவர் சந்தித்த ஒவ்வொரு மனிதனிலும் இயேசு யார் என்பதனை தன்னுடைய வாழ்வினாலும் வார்த்தையினாலும் செயல்பாட்டினாலும் எடுத்துரைத்தார். இதன் மூலமாக உலகத்தை வென்றார், ஆன்மாவை இளைப்பார செய்தார். எனவேதான் புனித சவேரியார் ஆன்மாவிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தவராக, அது ஆண்டவரிடத்திலே இளைப்பார வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக
செல்வங்களை, புகழை, எல்லாவற்றையும், எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒப்பற்ற செல்வமாக தன் ஆன்மாவை இறைவனில் இணைத்து நம் ஒவ்வொருவரையும் இணைக்க அழைப்பு விடுகின்றார். அவருடைய குரலுக்கு செவிமெடுப்போம். இறை வார்த்தையை வாழ்வாக்கி நாம் ஒவ்வொருவருமே ஒரு நற்செய்தியாளர் என்பதை உணரச் செய்கின்றார். எனவே நம்பிக்கையோடு நற்செய்தியாளர்களாக, நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக, நன்மைகளை சிந்திக்கக்கூடியவர்களாக, நன்மைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க இறைவன் இன்று அழைப்பு விடுகின்றார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, உலக மாய கவர்ச்சிகளில் வீழ்ந்து கிடக்கின்ற இளைஞர்களை, இளம் பெண்களையும், இந்த சமூகத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற மக்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, தன்னுடைய ஆன்மா ஆண்டவரிடத்திலே என்னாலும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்காக புனித பிரான்சிஸ் சவேயாரே இன்று எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்திருக்கின்றீர். நன்றி ஆண்டவரே. அவருடைய பாதையிலே நாங்களும் இறை வார்த்தையை வாழ்வாக்கி இறை மக்களிடத்திலே ஆண்டவுடைய பிரசன்னத்தை, இயேசுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்ய எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரையும் பொழிந்தழுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.